கர்நாடகாவில் குமாரசாமி அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியை சந்தித்து கவிழ்ந்துள்ளது. இதனால் கர்நாடகாவில் ஒரு மாதமாக நீடித்து வந்த அரசியல் பரபரப்பு ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிட்டது. ஆனால் இந்த பரபரப்பான சூழ்நிலைகளை கூலாக கையாண்டவர் கர்நாடக சபாநாயகர் ரமேஷ்குமார். இந்திய கிரிக்கெட் அணிக்கு எப்படி ஒரு மகேந்திர சிங் தோனியோ, அதே போல கர்நாடக அரசிற்கு ஒரு ரமேஷ்குமார் என்றால் அது மிகையல்ல. கோலார் மாவட்டம் ஸ்ரீனிவாசபுரா தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் ரமேஷ்குமார். அரசியலில் மிக நீண்ட காலம் அனுபவம் கொண்டவர். கர்நாடக சட்டசபையில் காமராஜர், அண்ணா உள்ளிட்ட தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களை பற்றி அடிக்கடி தனது உரையின் போது குறிப்பிடுபவர் என்றால் அது ரமேஷ்குமார் தான். கர்நாடக அரசியல் மட்டுமின்றி தமிழகம் உள்ளிட்ட பல மாநில அரசியல் வரலாற்றையும் கரைத்து குடித்த விஷய அனுபவம் கொண்டவர்தான் இவர். ரமேஷ்குமார் சபாநாயகர் சீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது அவை நடவடிக்கை அத்தனை சுமூகமாக செல்லும். முதல்வரோ அல்லது எதிர்கட்சி தலைவரோ யாராக இருந்தாலும் இவரை கண்டால் ஒரு அச்சம் கலந்த மரியாதையுடன் தான் பேச முடியுமே தவிர தங்கள் இஷ்டத்திற்கு எதையும் செய்துவிட முடியாது. கடந்த 14 மாத காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சி கூட்டணி ஆட்சியில் சட்டசபை நிகழ்வுகளை நேரடியாக கண்டு உணர்ந்த பத்திரிகையாளர்களின் கூற்றும் இதுவே. பொதுவாழ்வில் தூய்மையானவராக, கட்சி பேதமற்றவராக தன்னை காட்டிக்கொண்ட ரமேஷ்குமாருக்கு குமாரசாமி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை தாக்கல் செய்த தினம் முதல் அக்னி பரீட்சையாக மாறிப்போனது. ஒரு பக்கம் போதிய ஆதரவு எம்எல்ஏக்கள் இல்லாததால் பேசி பேசியே அவை நடவடிக்கையை இழுத்தடித்தனர் ஆளும் தரப்பினர். இதற்கு தான் அனுமதி கொடுத்தால் தனது பெயர் பொதுவெளியில் கெட்டுப்போய்விடும் என்பதால் மிகவும் அக்கறை காட்டினார் சபாநாயகர். எடியூரப்பாவை விடவும் அதிகமாக சீக்கிரமாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அரசை வலியுறுத்தியவர் ரமேஷ்குமார் தான். சபாநாயகர் மட்டும் ஒத்துழைத்தால் எந்த ஒரு ஆட்சியையும் காப்பாற்ற முடியும் என அரசியல் அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். அதற்கு நாடு முழுவதும் பல உதாரணங்களை கூற முடியும். சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய வானவிலாவிய அதிகாரம் இதற்கு ஒரு காரணம். ஆனால் எடியூரப்பா அரசை அப்போதைய சபாநாயகர் போப்பையா காப்பாற்றியதைப் போல எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசை காப்பாற்ற ரமேஷ்குமார் ஒத்துழைக்கவில்லை. ரமேஷ்குமார் வரலாற்றின் பக்கங்களில் தனது பெயருக்கு பின்னால் களங்கம் இருக்கக்கூடாது என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினார். 70 வயதிற்கும் மேலான வயது முதிர்ந்த ரமேஷ்குமார் தனது உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் திங்கட்கிழமை இரவு 11:45 மணி வரை சட்டசபையில் இருந்து நம்பிக்கை வாக்கெடுப்பை எப்படியாவது நடத்திவிடுங்கள் என அரசிற்கு கோரிக்கை வைத்தார். அப்போதும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த அரசு தயாராக இல்லாததால் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என உத்தரவிட்டு கிளம்பினார். மேலும் இன்று மட்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முடியாவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்து விடுவதாகவும் அதற்கான கடிதத்தை சமர்ப்பிக்க தயாராகவும் வந்திருந்தார் சபாநாயகர். இறுதியில் நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான ஓட்டு எண்ணிக்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் போதும் கூட அவரது முகத்தில் எந்த ஒரு பதற்றமும் காணப்படவில்லை. இத்தனைக்கும் ஆட்சி கவிழ்ந்தால் சபாநாயகர் இருக்கையை காலி செய்துவிட்டு எதிர்க்கட்சி வரிசையில் சென்று அமர வேண்டிய நிலையில் இருந்த போதிலும் எதன் மீதும் பற்றற்று இருக்கக்கூடிய ஒரு ஞானியைப் போல முகத்தை வைத்திருந்தார் ரமேஷ்குமார். கண்டிப்பாக சமகால அரசியலில் நியாயம், தர்மம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் யாராவது சிலர் இருந்தால் அதில் கர்நாடக சபாநாயகராக இருந்த ரமேஷ்குமார் பெயரும் கண்டிப்பாக இடம்பெறும் என்பது உறுதி.